ஹை கைஸ் நீங்கள் பார்க்க ஒரு டைப் என்ன பண்ணுவீங்கன்னா என் லொக்கேஷன் ரெலவன்ஸ் பிஎல்யூ அப்படின்ற ஒரு டைப்பை பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ரொம்ப ஒரு ஈஸியான டைப் தான். ஸோ இந்த டைப்பில் மொத்தம் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம 8 கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும், குவாலிஃபிகேஷன் டைப் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த இந்த டைப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொயரில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அந்த கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் தான் நம்ம எது அப்படின்னு சூஸ் பண்ணோம். ஸோ இது எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எது கம்மியாக இருக்கோ லோவாக இருக்கோ, ஸோ அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம். அண்ட் தென் அட்மின் 1 அட்மின் 2 சொல்லிட்டு ரெண்டு என்டிட்டியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த என்டிட்டி கம்மியான கிலோமீட்டருக்கு செக் பண்ணணும். அதேமாதிரி கண்ட்ரி கேட்டதுனா கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ அது மாதிரி எது லோவான கிலோமீட்டர் அதாவது லோ டிஸ்டன்ஸில் இருக்கோ, ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிட்டு, ஸோ கீழே நோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு, ஓகேவா. அந்த சைன் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாப்புலர் பிளேஸ் பாப்புலர் பிளேஸ்னு இருக்குது. ஸோ ஆனால் ஒரு மீட்டர்ஸ் சம்திங்கில் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ நான் ரெண்டு ஆப்ஷனுமே சூஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஓகேவா. ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தனால ரெண்டுமே சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுக்குறேன். அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 432 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலர் பாப்புலேஷன் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, தேர்ட் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் லோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஓகேவா. நானும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரெண்டு தான் லோ டிஸ்டன்ஸில் இருக்கிறனால. ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அந்த சப்மிட் கொடுக்குறேன், ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸோ அட்மின் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் அட்மின் 2 அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ அட்மின் 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அட்மின் 1 அண்ட் தென் அட்மின் 2. ஸோ இது மாதிரி எது வந்தாலும் நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் மட்டும் போதும், வேறு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண தேவை. ஸோ அதில் செகண்டரி லிஸ்ட்னு இருக்கும், நீங்கள் செகண்டரி லிஸ்ட்டு கன்சிடரே பண்ண வேணாம், ஓகேவா. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பிளேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். POI என்று இருக்குது, ஸோ அதை சூஸ் பண்ண வேணாம், ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸோ இது லோ கிலோமீட்டரில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் 67. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அதுக்குள்ள செகண்டரி லிஸ்ட்டுன்னு ஒன்று இல்லையா, ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ப்ரைமரி லிஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணணும், ஓகேவா. ஸோ அதான் சப்மிட் கொடுங்க. அந்த தென் நெக்ஸ்ட் ஒன் வந்துச்சு. ஸோ அதில் அட்மின் 1 அட்மின் 2 இருக்குது. ஸோ அட்மின் 1 தான் லோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம், ஓகேவா. அந்த நோ ப்ராப்ளம் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 18.73. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது ஆன்சர். ஸோ அதான் லோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ப்ரைமரி லிஸ்ட் மட்டும் தான் செக் பண்ணும், செகண்டரி லிஸ்ட் இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது மாதிரி சிங்கிள் என்டிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் எக்ஸலண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு கீழே நோ ப்ராப்ளம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, ஓகேவா. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் எது கொடுத்துருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். அண்ட் தென் ஐ திங்க் லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கனா கண்ட்ரி அட்மின் 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரி அட்மின் வந்தால் நீங்கள் கண்ட்ரி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தாச்சு. அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் அட்மிட் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டோம். அந்த இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுங்க நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.